வணக்கம். மௌனராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கண்டா, கார்த்திக், காதம்பரி, பார்வதி பாட்டி மூன்று பேரும் கோரிலே உட்கார்ந்திருந்து பேசிக்கொண்டிருப்பது காட்டப்படுகிறது. அப்போது பார்வதி பாட்டி கூட, எனக்கு என்ன அந்த பொண்ணினுடைய சங்கீத ஞானம் எல்லாமே சக்தியை சின்ன வயதில் பார்க்குற மாதிரியாக இருந்துச்சு. சக்தி தான் ஒருவேளை வளர்ந்து பெரியவள் ஆகிட்டாளோண்டு கூட தோன்றுச்சு. ஆமாம், அவளினுடைய வீட்டு இல்லை யார் யார் இருக்கிறாங்க என்பது பற்றி தெரியுமா கார்த்திக் உனக்கு என்ற மாதிரியாக கேட்க, கார்த்திக் கூட தெரியல அம்மா, அவளினுடைய அப்பா கூட ஏதோ பேக்டரியில் வேலை செய்கிறதாகவும் அவளினுடைய அம்மா கூட டீச்சர் அந்த மாதிரியாகவும் தான் சொன்னாள். ஆனாலும் நான் அதை வடிவா கேட்கல. அன்றைக்கு ஏதோ வேலையாக இருக்கும்போது அவள் காரில் வரும்போது தான் அதையெல்லாம் சொன்னாள் என்று சொல்லி சொல்ல, உடனே பாட்டி கூட சரி இன்னொரு நாளைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரையா, எனக்கு அவளோட நல்லா பேசணும் மாதிரியாக இருக்குற மாதிரியாக சொல்ல, சரியம்மா நான் கூட்டிட்டு வருகிறேன் இந்த மாதிரியாகவே கார்த்திக் சொல்லுகின்றார். உடனே இதையெல்லாம் கேட்டுவிட்டு கதம்பரி கூட மனசுக்குள்ளேயே எனக்குத்தான் அவள் சக்தியாக இருக்குமோன்னு சந்தேகம் என்று பார்த்தா, இப்போ கார்த்திக்குக்கும் இவங்களுக்கும் அது சக்தியாக இருக்குமோன்னு தான் சந்தேகமாக இருக்குது. இனியும் இந்த பிரச்சனையை சும்மா விடக்கூடாது. அவள் யார், எங்கே தங்கியிருக்கிறாள் என்று எல்லாவற்றையும் பார்க்கணும். சக்தி என்று உறுதி வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அப்படி நுழைந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை சுதியினுடைய வாழ்க்கையும் பழையபடி ஆகிவிடும். இதை சும்மா விடக்கூடாது என்ற மாதிரியாகவே மனசுக்குள்ளேயே நினைக்கின்றார். இதற்கடுத்ததாக பார்த்தீங்கண்டா, மல்லிகா கிச்சனிலேயே நின்று கொண்டு சக்திக்காக லஞ்ச் பாக்ஸ் தயார் பண்ணுகிறார். சக்தி கூட அவசரம் அவசரமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இவ்வாறாக சாப்பாட்டு பிளேட்டை கூட கழுவி வைத்துவிட்டு சரியம்மா நான் கிளம்புகிறேன் என்ற மாதிரியாக சொல்ல, உடனே மல்லிகா கூட கையிலேயே இருந்த லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டு மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் என்ற மாதிரியாக சொல்ல, சரியம்மா என்று விட்டு அது மாதிரியாக நீயும் நல்லா சாப்பிடணுமம்மா என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு சரி சக்தி நீ கிளம்பு நேரமாகுது என்ற மாதிரியாக சொல்ல, அப்போது சக்திக்கு ஒரு போன் கால் வருகிறது. சக்தி கூட அதனை எடுத்து பேசும்போது அதிலேயே பேசுபவர் தருண். உடனேயே அவர் கூட, நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு வேலையாக வந்தேன், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க இந்த மாதிரியாக கேட்க, சக்தி கூட சார் இப்போ தான் நான் ஸ்கூலுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரி சொல்ல, இப்போ தானா புறப்படுறீங்க என்ற மாதிரி சொல்ல, ஆமாம் என்ற மாதிரியாக சொல்ல, அப்படி சொன்ன பக்கத்தில் தானே இருக்கிறேன், 5 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுவேன், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் என்ற மாதிரியாக சொல்ல, உடனே சக்தி கூட இதனை கேட்டு பதட்டமாகி கொண்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க, தருங்கூட சக்தியான மாதிரியாக கூப்பிட, ஆ சார் அதெல்லாம் வேண்டாம் நானே வந்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சார் என்ற மாதிரியாக சொல்லிவிட்டு போனே வைக்கின்றார். உடனே மல்லிகா கூட யார் என்ற மாதிரியாக கேட்க, தருண் சார் தான், என்ன கேட்டார் என்ற மாதிரியாக சொல்ல, அவர் ஏதோ இந்த பக்கத்துக்கு வேலையாக வந்தாராம், என்ன கொண்டு போய் ஸ்கூலில் ரோப் பண்ணுறேன்னு சொன்னார் என்ற மாதிரியாக சொல்ல, என்ன சக்தி அன்றைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ உதவி செய்தார் தான், ஆனாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், எனக்கு என்னமோ இது சரியாக படலை, அவரே உன்னை கொண்டு போய் ராப் பண்ணணும் அந்த மாதிரியாக சொல்ல, எனக்கு அம்மா ஒன்றும் புரியலை அந்த மாதிரியாக சொல்ல, சரி நான் வேண்டாம் என்று சொல்லிட்டேனம்மா என்று விட்டு சக்தி கூட பஸ்ஸுக்காக வழியாலேயே போகின்றார். அவ்வாறாக சக்தி கூட நடந்து போய் கொண்டிருக்கும் போது அங்கேயே எதிரேயே தருண் வருகிறார். தருணனுடைய கார் வந்து பக்கத்திலே நிற்க சக்தி கூட திரும்பி பார்க்க, தருண் கீழே இறங்கிவிட்டு வாங்க சக்தியா காரில் போகலாம் என்ற மாதிரியாக சொன்னாலும் சக்தியோ, வேண்டாம் நானே வந்துக்கிறேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க, அப்போவே நான் சொன்னந்தானே சார், வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சார், இது நம்ம வீடு இருக்கிற பக்கம், இந்த இடத்துல ரோட்டிலிருந்து இப்படியெல்லாம் பேசினா நல்லா இருக்காது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலில் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் சார், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்ற மாதிரியாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சக்தி வேகம் வேகமாக நடந்து போகிறாங்க. உடனே இதை பார்த்து விட்டு தரன் கூட, ஆமாம் அப்போவே சக்தியாக கேட்கும்போது அவங்க வரல வேண்டாம்னு தான் சொன்னாங்கள், நான் நேரடியாக வந்தது என்னுடைய தப்பு, அப்பயே நான் நேர கிளம்பியிருக்கணும்ன்ற மாதிரியாக நினைத்து விட்டு அவரும் கிளம்புகின்றார். சக்தி கூட ஸ்கூலுக்கு போய்விட்டு அங்கே உள்ள ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போது திடீரென்று அங்கேயே தருண் வந்துவிட்டு சக்தியா அந்த மாதிரியாக கூப்பிட, உடனேயே சக்தி கூட பேசிக்கொண்டிருந்தவருக்கு நான் போகிறேன் சார் கூப்பிடுகிறார் அந்த மாதிரியாக தன்மையாக சொல்லிவிட்டு தருணுக்கு பக்கத்திலே வந்துவிட்டு, என்ன சார் என்ற மாதிரியாக கேட்க, என்ன சக்தியா லிஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா என்ற மாதிரியாக தருண் கூட ஒரு மாதிரியாக கோபமாக முகத்தை வச்சு கொண்டு கேட்க, என்ன லிஸ்ட் என்ற மாதிரியாக சொல்ல, ஏன் உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு தெரியாதா, இன்னமும் ரெடி பண்ணாமல் இருக்கிறீங்களே, ஃபங்க்ஷன் இவ்வளவு நெருங்கிட்டு உங்களுக்கு வேலை தெரியுமென்று தானே உங்களை வேலை கெடுத்து நாங்கள் இப்படி பண்ணுறீங்களே என்ற மாதிரியாக கோபமாக திட்டி தீர்த்து விட்டு போகின்றார். உடனேயே சக்தி கூட என்ன லிஸ்ட்டுன்னு தெரியலையே என்ற மாதிரியாக கேட்க, அதுதான் உங்களுக்கு தெரியாதா என்ன லிஸ்ட் என்ற மாதிரியாக மறுபடியும் அவர் திட்டி விட்டு போகின்றார்.
இதற்கடுத்ததாக பார்த்தீங்கண்டா மல்லிகாவும் அந்த வீட்டு ஓனரம்மாவுமாக சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு நடந்தே ரோட்டோரமாக போய்கொண்டிருப்பது காட்டப்படுகிறது. மல்லிகா கூட ஆமாமக்கா நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் அந்த மாதிரியாக கேட்க திருமணம் ஆனதுலேருந்து இங்க தான் இருக்கிறேன் அந்த மாதிரியாக சொல்ல ஆமாம் இன்னும் நிறைய தூரம் இருக்க அந்த மாதிரி கேட்க பக்கத்தில் வந்துடும் அந்த மாதிரியாக அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள். இதற்கடுத்ததாக பார்த்தீங்கண்டா தரன் கூட அங்கே வேலை பார்க்கும் ஒருவருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போது சக்தி கூட பயிலை ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே வருகின்றார். உடனேயே வந்தவுடன் ரெடி பண்ணிட்டீங்களா என்ற மாதிரியாக கேட்க உடனே சக்தி கூட பயிலை கொடுக்கின்றார். அதை பார்த்துவிட்டு என்னை இவ்வளவுதான் ஒழுங்காக எழுதலி என்ற மாதிரி சொல்ல உடனே சக்தி கூட அழுது கொண்டோ என்ன சார் காலையிலேருந்து நீங்கள் திட்டிக் கொண்டே இருக்கிறீங்க என்கிட்ட யாரும் சொல்லல பயில் ரெடி பண்ணணுமெண்டு அதை உங்கள்கிட்ட சொல்லலாமண்டா நீங்கள் திட்டி தீர்த்து கொண்டே இருக்கிறீங்க சார் என்ற மாதிரியாக அழுது கொண்டே இருக்கின்றார். உடனே தரன் கூட என்ன சக்தியா இதெல்லாம் திட்டுற மாதிரியா இருக்கு உங்களுக்கு நான் நீங்க பயல் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் இதுக்கெல்லாம் போய் அழுகிறீங்களே சின்ன குழந்தை மாதிரி என்ற மாதிரியாக சொல்ல சக்தி கூட மறுபடியும் அழுது கொண்டே நான் ஒன்றும் அந்த மாதிரி அழுகிற குழந்தை இல்லை என்ற மாதிரியாக சொல்ல சரி சக்தி நான் உங்களை டீச் பண்ணலாமென்று தான் நினைச்சேன் இதுக்கெல்லாம் போய் அழுகிறீங்களா என்ற மாதிரியாக தரன் கூட சிரித்து கொண்டே ஆமாம் ஒரு தடவை சிரியுங்களின் சக்தி என்ற மாதிரியாக சொல்ல சக்தியின் சிரித்து கொண்டே அங்காலேயே போகின்றார். இதற்கடுத்ததாக பார்த்தீங்கண்டா மல்லிகாவும் கூட அந்த சூப்பர் மார்க்கெட்டிலேயே பொருட்கள் எடுப்பது காட்டப்படுகிறது. அதன் பின்னாடி ருக்குமணி கூட நிற்கிறாங்க. ருக்குமணியும் அவ்வாறாக பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென்று ருக்குமணி கூட மல்லிகாவினுடைய பின்பக்கத்தை பார்த்து விடுகிறாங்க. உடனேயே மல்லிகாக்கு கிட்டேயே போய் மல்லிகா மீது கையை வைக்கிற மாதிரியான காட்சி காட்டப்படுகிறது. இங்காலேயே பார்த்தீங்கண்டா சக்தி கூட ஸ்கூலிலே ரிசப்ஷன் அடியிலே போய் நிற்கும்போது அங்கேயே காதம்பரி வாராங்க. உடனேயே அங்கே உள்ளவர் வாங்க மேடம் அந்த மாதிரியாக சொல்ல சக்தி கூட திரும்பி பார்க்குறாங்க. அது காதம்பரி. சக்தி கூட பயந்து கொண்டே நிற்க காதம்பரி கூட பக்கத்திலேயே வந்துவிட்டு சக்தி கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரியான காட்சி காட்டப்படுகிறது. இவ்வாறாக நடைபெறுவதுடன் தான் இந்த எபிசோட் நிறைவடைந்திருக்கிறது. இனிவரும் எபிசோடில் இது எப்படி தொடர்ந்து கொண்டு போகும் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.